இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க, உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாதாடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம், தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு. அப்ப உளுந்து வடை வாங்கிட்டு வரேன். பொண்டாட்டிக்கு கூட உளுந்து வடை. என்னமா இது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீ தானே? நீ தான் உண்மையான பொண்டாட்டி. தூங்கல என்னடா அப்புறம் யானையோட பிளரல் சத்தம் கேட்டது, பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்ததுப்பா. ஆனா யாருன்னு தான் தெரியல. அப்ப நம்ம ஆளு அந்த காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஓவியாக்கு வேண்டியவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல யாரு காட்டுக்குள்ள போவாங்க? ஏன் அந்த வழி ஓவியா வீட்டுக்கு மட்டும் தான் போகுமா? ஏதோ ஒண்ணு போலீஸ கூப்பிட ஆள் போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். போலீஸ் வந்து விசாரிச்சதும் யாரு அங்க போனதுன்னு தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு ஆனா கஷ்டமா இருக்கு. சங்கரண்ணே, சங்கரண்ணே, என்னாச்சு சங்கரண்ணே? செத்தது டைரி பிரசாத் தான். என்னது சம்பவம் நடந்த இடத்துல அவரோட டைரியும் அஞ்சாறு பருப்பு உடையும் கிடைச்சதா? அதோட அது இந்த கடை பருப்பு உடதான் சொல்றாங்க. என்ன அந்த பருப்பு வடை இங்கே தான் வாங்கினாங்கன்னு எழுதியிருக்கா என்ன? ஐயோ, அதை நான் சொல்லறேன். அங்க கூடி இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க. அப்ப செத்ததே நம்ம பிரசாத்தா? சங்கரனா, இன்னொரு டீ கொடுங்க. ஐயோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது. எங்கடா எங்கடா டைரி? டைரியை யானை மிதிச்சிருச்சு சார். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து டைரி கடைச்சிடுச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். அது அங்கதான் சார் இருக்கு, போலீஸ் வந்து எடுப்பாங்கன்னு விட்டுட்டோம். யானை ஒரு டைரியை மிதிச்சதுக்காடா போலீஸ கூப்பிட்டீங்க? அது இல்ல சார், செத்து போனவனா டைரி டைரின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவான். ஏன் அவன் பாக்குறதுக்கு டைரி மாதிரி இருப்பானா? அப்படி இல்ல, அவர் எப்பவும் டைரியோட தான் இருப்பாரு, அதனாலதான். இந்த பிரசாத கடைசியா உயிரோட பார்த்தது யாரு? யானை. யானையை கடைசியா பார்த்தது யாரு? பிரசாத். அப்ப அந்த பிரசாதோட போன எங்க? அந்த யானையை கேட்டான் சார். தெரியும். யார் அந்த ஐரேஞ்சு ஓவியா? ஐரேஞ்சு இல்லை சார், ஓவியா. அடிவாரம் ஓவியா. அடிவாரம் ஓவியாவா? அவ என்ன, பேச்சாளரா இல்லை எழுத்தாளரா? அடிவாரம் ஓவியா. எங்க இருக்காவ ஓவியா? ஓவியா, இவளா ஓவியா? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இந்த தேவதையோட பேர் என்ன? என்ன காலங்க இது? மனுஷனுக்கு கஷ்ட காலம் தான். என்ன பண்றது, புருஷனை மிதிச்சு என்னையும் மிதிச்சு கொண்டு இருக்கலாமே. என்ன பண்ணுவ? யானை மிதிச்சது உண்மைதான். ஆனா நான் உருண்டு புரண்டு தப்பிச்சிட்டேன். அங்க இருந்த என் டைரி எடுத்து திருட்டு பசங்க சேர்த்துட்டேன். கதையை கட்டிட்டாங்க ஐயா. அப்ப எல்லாரும் கஷ்டப்படுத்தாம வீட்டுக்கு போக வேண்டியதானே? அதுக்கு நான் யானை கிட்ட மிதியே வாங்கிடுவேன். அந்த யானையை விட பயங்கரமானவன் என் மாமனாரு. நீங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. செத்து போன நீ எப்படி நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவ? நான் நேத்து தானே செத்தேன். ஆனா முந்தானால எல்லா வேலையும் பண்ணிட்டேன். உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த வீடு, ஆனா வாடகை தான் கொஞ்சம் அதிகம். 500 ரூபா. 2000 தான் அட்வான்ஸ். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் நாளைக்கு நம்ம ஏரிக்கரையில சந்திக்கலாம். ஓகேவா அம்மா? ஓ,
தங்கப்பா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட சுண்ணாம்பு இல்லைன்னா பரவாயில்லடா, தீப்பெட்டியாவது கொடுடா. பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு அப்படியா ஐயா? நேத்து ராத்திரி கொல்ல பக்கம் போகும்போது பேய் மாதிரி யாரோ வந்து சுண்ணாம்பு கேட்டாங்களா? கொடுத்தாரா? பேயின்னு சொன்னது யாருன்னு நினைச்ச? தூக்கு போட்டுக்கிட்டு போலீஸ்காரன். பிரசாத் அந்த வீடு இங்கதான் இருக்கேன். இந்த கத்தியும் கோழியும் எடுத்துட்டு சொல்றாங்க, அது அப்படியே விட்டுற முடியுமா? அதான் விரட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். டேய் சாமியாரே, டேய் உன்னை ஐயோ பேய் பேய் அம்மா பேய் பேய் ஏன் பேய் ஓட்ட போறானோ? ஓட்ட விடு, நீங்க வாங்க. இந்த வீட்ட பத்தி ஒண்ணும் சொல்லலையே. சொல்ற இருக்க வீடு. ஐயோ டேய் நீ அட பிரசாத். அம்மா போயாச்சா? வாங்க. இடிச்சுக்க போறீங்க, பார்த்து வாங்க. இதான் அந்த வீடா? இதேதான். நீயும் தங்க போறியா? இல்ல இல்ல போறோம். பத்து நிமிஷத்துல பெட்டியை வச்சுட்டு கிளம்பிடுது. கேக்கல, இங்க வேற யாரும் இல்லையான்னு கேட்டேன். மேல இல்ல, கீழேதான் இருக்காங்க. நீங்க வாங்க. சாரி, இடம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அப்படின்னா சொன்ன காசு அட்வான்ஸா கொடுத்துருங்க. இல்ல யாராச்சும் வந்து கேட்டா? யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா பிரசாத் தான் கூட்டு வந்தாரு சொல்லுங்க. நீதான் செத்து போயிட்டிய. இல்ல சாகரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன சொல்லுங்க. பேக கொடுக்கல? இல்ல இல்ல நீங்களே வச்சுக்கீங்க. துணி எடுக்கவா? என்ன? ஏன் இல்ல, அந்த துணி எடுத்து அங்க மாட்டவான்னு. இது கீழே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இங்க யாரும் இல்லங்கறதுனால துணியை இங்க காயப்பட்டிருக்காங்க. அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா சார்? சரி. இல்ல அட்வான்ஸ் கடவுளே, 2000 ரூபாய் தானே? இல்ல எல்லாமே இருக்கிறதுனால 3000 ரூபாய் ஆகும். கட்டிலாம் இருக்கு இல்லையா? 3000 ரூபாய் இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா சார்? சரி. இந்த குரலையாவது கொடுத்தே கடவுளே.
மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான். ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கறான்னு நினைக்கிறேன். நீயும் புக் படிச்சிட்டு சும்மா தான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு. நீங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. ஏ ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. சரி, என்ன? சரி, நீ போ, நான் பின்னாடி. இப்பவே போறேன். எங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கட்ட வேணா, கட்டிய கூடு. சும்மா வேற யாருக்கு சொல்லணும்? ஏ, இங்கே யாரும் முடியாமல் இருக்காங்களா? போயா. இருக்கிறதுலே சூப்பரான காரமான மிளகாய் இதுதான். இதை போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். போலீஸ்காரன் இல்ல, பரவாயில்ல, ஜானியோட வீட்டுக்கு போனேன், துப்பாக்கியோட வந்துருவாரு. நம்ம எல்லாரும் இங்க தானே இருந்தோம். அது வரைக்கும் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. காட்டி இதை பார்த்தீங்க. ஆமா சார், நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தான்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான். 1000 வாங்கிட்டு போயிருக்கான்.
பிரசாத் செத்து போயிட்டாங்க. இல்லனே அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது பிரசாத் சாகலையா?